உலகின் மிக பெருமதி மிக்க நிறுவனம் அதனது பெரிய தலைமையகம் மேலும் செல்வம் ஈட்டுவதற்கான அதன் அபிலாஷியை பேசுகின்றது ஸ்டீவ் ஜாப் கலையாளத்தில் மிகவும் சிறந்த தொழில்நுட்பத்தில் உருவான தனது புதிய தயாரிப்புகளை அறிமுகம் செய்தது அதனது முதலாவது ஐபோன் வெளியான பத்து வருடங்களின் பின்னர் ஐபோன் டென் அறிமுகம் செய்யப்பட்டது அவர்களின் தயாரிப்புகள் எப்படி முன்னேறியிருக்கின்றன என்பதை இது காண்பிக்கும் இந்த புதிய புதுமை என்னவென்றால் முகமறையும் தொழில்நுட்பம் அதாவது உங்கள் முகத்தை அடையாளம் கண்டு அந்த தானே திறந்து கொள்ளும் ஆனால் அதற்கு தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது டாலர்களை நீங்கள் செலுத்தியாக வேண்டும் புதிய தொழில்நுட்பங்களை முதலி தருவது அபூர்வம் இந்த முகமறியும் தொழில்நுட்பம் கூட ஏற்கனவே சாம்சாங்கில் வந்துவிட்டது ஆனால் இந்த நிறுவனத்தின் தரம் குறித்த அந்தஸ்தும் அதன் வாடிக்கையாளர்கள் அதன் மீது வைத்திருக்கின்ற மதிப்பும் ஏற்கனவே ஒரு பில்லியன் ஐபோன்கள் விற்பனையாக வழி செய்திருக்கின்றது இப்பொழுது வாடிக்கையாளர்கள் அடுத்தடுத்து புதிய போன்களை வாங்குவதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டினாலும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு இந்த புதிய அறிமுகம் அதிகமாக தேவைப்படுகின்றது ஆனால் தனது வெற்றியின் மீது தன்னை கட்டியெழுப்புவது முன்னெப்போதையும் விட ஆப்பிளுக்கு கடினமாக இருக்கும் என்று கூறுகின்றார் இந்த தொழில்நுட்ப முதலீட்டாளர்

திடீரென்று லண்டன் அலுவலகத்துக்குள் தோன்றுவது போல கணினி விளையாட்டுகளுக்கான அகுமெண்டட் ரியாலிட்டி செய்திகளை உருவாக்குவதை புதிய ஐபோன் இலகுவாக்கி இருப்பதாக அவற்றுக்கான மென்பொருட்களை உருவாக்குவர்கள் கூறுகின்றார்கள் முதலில் இந்த தொழில்நுட்பம் நூற்றுக்கணக்கான ஆட்கள் சேர்ந்து வருடக்கணக்கில் செயலைகளை உருவாக்க அனுமதிக்கும் ஆனால் இப்போது இந்த சிறிய கரையகத்தில் நாங்கள் நான்கு பேர் சேர்ந்து சில மாதங்களிலேயே இந்த கேம்ஸை உருவாக்கலாம் கலிபோர்னியாவில் முகமறியின் செயல்முறையில் எல்லாம் சுமூகமாக நடந்தது என்று கூற முடியாது முகத்தை அடையாளம் காண்பதற்கு பதிலாக கடவுச் சொற்களுக்கான திரைக்கு போக அதனை பதிந்தே போனை திறக்க நேரிட்டது ஆனால் தனது மிகவும் விலை உயர்ந்த இந்த புதிய கைவேசி வாடிக்கையாளர்களை வெகுவாக மகிழ்விக்க தவறாது என்றே ஆப்பிள் நிறுவனம் நினைக்கின்றது